ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வெங்காய பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜிலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, சூப்பரான, ஹெல்த்தியான பஜ்ஜி. எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இதன் கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்ம ஜலடையில் ஜலிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னா, பஜ்ஜி வந்து நல்லா உப்பி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நம்ம திக் பேட்டரோ இல்லாமல் தண்ணியோ இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும், நம்மளுக்கு பஜ்ஜி மாவு பக்கவாக தயாராகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து முருங்கீரையை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இனுக்கு இனுக்காக எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இது சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிடும், கீரைன்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் சேர்ந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா முருங்கைக்கீரையும் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான, ஹெல்த்தியான, சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பஜ்ஜி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.